हेलो फ्रेंड्स वेलकम टू अनन्या स्नैक्स टाइम इनके लेमन राइस एप्पडी सेय्यिरदुन्रदु नम्म पापोम लेमन राइस एल्लात्तुक्कुम तेरियुम इदु तेरियादवंगलुक्कु इंद पदिवु कडलै पर्प्पु एडुत्तुक्कोंगा उलुंदम पर्प्पु कडुगु उप्पु कोंजोंडु पट्टवत्तै कर्वेप्पिलै इंजी तुरुवि वच्चुक्कोंगा पेरुंगाय तूळ अप्पुरम लेमन एडुत्तु वच्चुक्कोंगा रेंडु लेमन नल्लेण्णै इदु मेन इनग्रीडियंट्स अप्पुरम ओरु कडायिल நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து நம்ம எடுத்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு அண்ட் கடுகு மூணையும் போட்டு நல்லா வறுத்துருங்க. கடுகு நல்லா பொரியிற வரை நல்லா வருங்க. அந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கொஞ்சம் கலர் கோல்டன் கலரில் மாறணும், அது வரையும் நல்லா வறுத்தெடுத்துருங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா சிம்மில் அடுப்பு வச்சுருங்க, கருகிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பட்டவத்தை சேர்த்து அதோட கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு நல்ல ரெண்டு கிண்டி கிண்டி விட்டுருங்க. இப்போ அதோட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம துருவி வச்சுருக்கிற இஞ்சியையும் சேர்த்துட்டு ரெண்டு பரட்டி எடுத்துட்டோம். அதோட அந்த பெருங்காயத்தூள் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டால் வாசமாக இருக்குன்றனால பெருங்காயத்தூள் போடுறோம். பருப்புங்களும் போடுறதுனால பெருங்காயத்தூள் போட்டால் நல்லது. இப்போ வந்து லெமனை வந்து நம்ம இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கீழே வச்சு தேய்க்கிறனால நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக வந்து புளிகிறதுக்கும் வசதியாக இருக்கும். அதனால் அழுத்தமாக வந்து கீழே தரையில் வச்சு தேய்ச்சி எடுத்துருங்க. தேய்ச்சி அதை வந்து ஜூஸ் புழிஞ்சு அந்த கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஜூஸியாக வந்துருச்சு. இப்போ நான் புழிஞ்சு அந்த ஒரு கிண்ணத்தில் சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதோட என்ன சேர்க்குறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த டயத்தில் வந்து உப்பு சேர்க்கணுன்னா இந்த இதிலே நீங்கள் கொஞ்சோன்னு ஆட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இதில் வந்து சேர்மானத்தில் சேர்த்து அதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்மானத்தில் சேர்த்து நம்ம வடித்து வச்ச சாப்பாட்டில் வந்து கிண்டி வேலை முடிஞ்சு கிண்டினோன்னா அவ்வளோதான், நம்மளோட லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சட்டுன்னு வேகமாக பண்ணிடலாம். எல்லா திங்ஸையும் ரெடியாக வச்சுட்டு நம்ம பண்ணிட்டோன்னா குயிக்காக முடிஞ்சிடும் வேலை. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசமாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.